வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் கீது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் வானிலை அமைப்பு நேற்று தெற்கு மத்திய மகாராஷ்டிராவில் நிலை கொண்டிருந்த அந்த கா ஆ அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ரத்னகிரி மும்பை இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் இறங்கி இருக்கிறது இது இறங்கும் வரைக்கும் நேற்றைக்கு மும்பைக்கும் மகாராஷ்டிராவிற்கும் கனமழையை கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது அரபிக்கடலில் இறங்கி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மும்பை மற்றும் மகாராஷ்டிராவுக்கும் மழையை கொடுத்து விலகிச் செல்ல இருக்கிறது இதனிடையே நாம் எதிர்பார்த்தது போல் புதிய காற்று சுழற்சி அதாவது காற்றோட போக்கு ஆந்திர கரையோரம் பொழுது ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்று பார்த்தோம் அது தற்பொழுது வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் உருவாகியிருக்கிறது அது தெற்கு நோக்கி நிச்சயமாக நகர்ந்து வந்துவிடும் இன்று தெற்கு நோக்கி வந்து தெற்கே உருவாகியிருந்தால் இன்றே மழையை கூடுதலாக்கி இருக்கும் ஆனால் நகர்ந்து வந்த பிறகு கூடுதலாக்கும் இன்றே அக்டோபர் பதினாறு இன்று முதல் வெப்பச்சலன மழை மீண்டும் தொடங்கி இருக்கிறது இன்று மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி வடக்கு எல்லை வச்சுக்கலாம் மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு ஓரம் விட்டுட்டு வடக்கு மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் ஈரோடு வடக்கு பகுதி நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு ஓரம் வடக்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி கடலூர் இதுவரைக்கும் உள்ள மாவட்டங்கள் இன்றைக்கு மாலை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கி குறைவான பரப்பில் தான் இன்றைக்கி இருக்கும் நாளை பதினேழாம் தேதி கூடுதல் பரப்பளவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் உள்பகுதி தெற்கு கடலோரில் உள்பகுதி வடக்கு பகுதியிலிருந்து தொண்டிலேருந்து வச்சுக்கலாம் தொண்டி சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி பகுதி ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை புதுக்கோட்டை எல்லாமே அதே போல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யப் பகுதி உட்பட நாளை பதினேழாம் தேதி தலைஞர் உட்பட நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை உட்பட கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை பதினேழாம் தேதி சற்று கனமழையே கூடுதல் பரப்பளவில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இதில் டெல்டாவில் பரவலாக நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது நாளைக்கு அதே நேரத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் சிவகங்கை போல் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் அதே போல் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆனால் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் கர்நாடக எல்லையோரத்தை விட இந்த பக்கம் திருப்பத்துறை ஒட்டிய பகுதி திருவண்ணாமலை ஒட்டியுள்ள பகுதி கள்ளக்குறிச்சியை ஒட்டியுள்ள பகுதிக்கு அதேபோல் சேலம் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி ஒட்டிய பகுதிக்கும் பெரம்பலூர் மாவட்ட பகுதியை ஒட்டியுள்ள பகுதிக்கும் கடலூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிக்கும் அதே போல் நாமக்கல் மாவட்டம் மேற்கை விட கொல்லிமலை பகுதிக்கும் நல்ல மழையும் கொல்லிமலை மூன்று பக்கம் நான்கு பக்கமும் அதேபோல் பச்சமலை பகுதிக்கும் திருச்சி மாவட்டம் மேற்கை விட கிழக்கே கூடுதலாகவும் அதாவது திருவரும்பூர் தஞ்சை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி அதேபோல் அன்பில் கல்லணை ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே நாளை அதாவது காற்று பகுதிக்கு இன்று ஒரு சில இடங்களிலே எதிர்பார்க்கிறேன் இன்று காற்றோட வேகம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாராபுரம் பகுதியில் இருக்கும் என்பதனால பகுதிக்கு அரவக்குறிச்சிக்கு கிடைக்க வாய்ப்பு தெரிகிறது மேற்கே கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது அரவக்குறிச்சிக்கு மேற்கேயும் நாளை வாய்ப்பு தெரிகிறது நாளை அதாவது இன்று மதிய அறிக்கையிலும் நாளை காலை அறிக்கையிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உறுதிப்படுத்துகிறேன் நாளை மதிய அறிக்கையில் துல்லியம் உறுதிப்படுத்துகிறேன் நாளைக்கு பதினேழாம் தேதி காற்று பகுதிக்கும் வாய்ப்பு தருகிறது உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் தாராபுரம் பெதப்பம்பட்டி காட்டம்பட்டி பெரியப்பட்டி மற்றும் நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் அரவக்குறிச்சி சின்ன தாராபுரம் எல்லாம் இடைப்பட்ட பகுதி எல்லாமே நாளை வாய்ப்பு தெரிகிறது அதேபோல் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலும் பகுதிக்கு நாளை வாய்ப்பு தெரிகிறது தமிழகத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது தெற்கே விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அனைத்து இல்லை தென் மாவட்டமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி தவிர தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி கூட நாளை வாய்ப்பு இருக்குது அதாவது கோவில்பட்டி எட்டயபுரம் விளாத்திக்குளம் பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சென் தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலுக்கு வடக்கே சிவகிரி பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது விருதுநகர் பகுதிக்கு தான் உறுதியான வாய்ப்பு உறுதி ஹண்ட்ரட் பெர்சன்ட்னா மதுரைக்கு வடக்கே தான் நாளை பதினேழாம் தேதி மதுரை வடக்கே தொடங்கி ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் குறைவாக இருக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் காரணம் வங்கக்கடலோரம் டாப்பாக இருக்கும் வங்கக்கடலோரம் ராமநாதபுரம் தொண்டி முதல் தொண்டி முதல் பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர பகுதி அதுலேயும் சிறந்த மழை டெல்டாவிலிருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் மிகச்சிறந்த மழையை பதினேழாம் தேதி எதிர்பார்க்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபதும் மழை இருக்கிறது இந்த சுற்று மழை இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஓராந்தேதி மழை இருக்கும் குறைந்திருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது தென் மாவட்டம் தவிர்த்து தென் மாவட்டங்களுக்கு வருகைக்கு க கவனித்துட்டு வாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்றிலிருந்தே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் வெப்பச்சலமுறை தடுக்கப்படும் அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காற்று சுழற்சியாக தொடங்கும் அப்பொழுது உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் தென் மாவட்டத்திற்கும் இந்த மாத இறுதிக்குள்ள கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் நேற்று பல விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் ஒரு மாதம் தாமதம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே உண்மையா பருவமழையே ரெண்டு மாதம்தான் இதில் ஒரு மாதம் தாமதமாக தொடங்கினால் ஒரு மாதம் மழை எத்தனை சிஸ்டங்கள் எங்கே கிடைக்கும் மழை கிடைக்குமா என்று வேதனையுடன் அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு பதிலளிக்கவே முடியவில்லை அப்படிப்பட்ட குழப்பத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள் பருவமழை தான் அதாவது கடலிலிருந்து அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு சிஸ்டம் செயலிழப்பதற்குள் இன்னொரு சிஸ்டம் வருவதன் காரணமாக தென்மேற்கு காற்று தொடர்ந்து தன் கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டங்களில் ஒரு சிஸ்டம் வந்து இடைவெளி கொடுத்தால் கூட வடகிழக்கு பருவமழை நுழைந்துவிடும் இடைவெளி கிடைப்பதற்குள் அடுத்த சிஸ்டம் வந்து விடுகிற காரணத்தினால மேற்கு காற்று தொடர்ந்து ஈர்க்கப்படுகிறது தென்மேற்கு காற்று தொடர்ந்து வருகை புரிகிறது இதன் காரணமாக பருவமழை தொடங்குவதிலே தாமதம் இருந்தாலும் இருபத்தி ஐந்துக்குள் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிடும் மாத இறுதியில் கண்டிப்பாக அதை இருபத்தைந்துக்கு மேலே காற்று சுழற்சி மழையும் இருபத்தைந்துக்கு மேலே கண்டிப்பாக மாத இறுதி நாட்களில் வடகிழக்கு பருவமழை மிதமாகவாவது பெய்து கொண்டிருக்கும் பேரளவிலாவது தொடங்கி பெய்து கொண்டிருக்கும் தாமதமாகத்தான் எல்லா வருடங்களுமே தொடங்கி இருக்கின்றன நவம்பர் ஒன்றில் கூட தொடங்கி இருக்கின்றன தாமதமாக தொடங்கினாலும் சிறந்த மழையை வழங்கி இருக்கின்றன இதற்காக மாதக்கணக்கிலெல்லாம் தாமதம் கிடையாது சில நாட்களை நாம் நிமிடங்களையும் மணிகளையும் நாட்களையும் எண்ணிக்கொண்டிருப்பது நாட்கள் நகரவில்லை இன்று தேதி பதினாறு தான் இன்னும் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே தான் தீவிர மழை டிசம்பர் இருபது வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஆகவே கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது நவம்பர் டிசம்பரில் குழப்பம் வேண்டாம் மகிழ்ச்சியுடன் இருங்கள் அதாவது தேவையில்லாமல் மனவேதனையை ஏற்படுத்தி கொண்டு தாங்களும் குழப்பி தங்கள் குடும்பத்தையும் குழப்பி மிகவும் இக்கட்டாக இருக்கிறீர்கள் தயவு செய்து பொறுமையுடன் இருங்கள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த மாத இறுதிக்குள் மழை தொடங்கி பெய்யும் மிதமாக பெய்யும் அடுத்த மாதம் நவம்பர் முதல் வாரத்தில் கூடும் பத்து தேதிக்கு மேல் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே விரிவான அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது இது சுருக்க அறிக்கை இணைந்திருங்கள் நிம்மதியுடன் இருங்கள் குழம்பாமல் இருங்கள் இன்றைய மழை முதல் வெப்பச்சலன இடிமழை அனுபவீங்கள் நாளை சிறந்த மழை இருக்கிறது பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொம்பது இருபதும் இருக்கிறது இதை அனுபவிங்கள் திட்டமிட்ட வேளாண்மையை தொடர்ந்து செய்யுங்கள் நவம்பரில் சிறந்த மழை இருக்கிறது என்ற மனதிற்கொண்டு சிறப்பு அதை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதற்குபடி நீங்கள் மழைநீரை சேகரிக்கும் அமைப்பை கொள்ளுங்கள் வானிலையில் அனைத்து விவசாயிகளும் இணைந்திருங்கள் மதிய இருக்கையில்